ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல்லாம் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் சோம்பு, கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காயை நல்லா வதக்கிக்கணும். கோவக்காயில் வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கிறனால இது மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதை ஃபஸ்ட்டே சேர்த்து இந்த மாதிரி வதக்கிறனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். கோவக்காயிலே ஆல்ரெடி தண்ணீர் இருக்கனால நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக கருவேப்பிலை தூவிருக்கனா சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.